Hi students, this is Alex here. Example 1.6. If adjoint A equal to ஒரு matrix கொடுத்திருக்காங்க, இதை வச்சு A inverse கேட்டிருக்காங்க. இப்போ adjoint A கொடுத்துட்டு A inverse கேட்டா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா இங்க நான் ரெண்டாவதா கொடுத்திருக்கேன் இந்த ஃபார்முலா. So A inverse equal to less or minus 1 by root of adjoint A determinant அதுக்கு அப்புறம் into adjoint A அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதுக்கு determinant value கண்டுபிடிக்கணும். So adjoint A ஓட determinant இப்போ நம்ம இதல சைன் கன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் ரோக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் எடுத்துப்போம் சோ இங்க மைனஸ் 1 இருக்கு இல்லையா சோ மைனஸ் 1 அப்படினு எடுத்துட்டு இது ஒரு 2 by 2 determinant ஓபன் பண்ணிட்டு இந்த மைனஸ் 1 ஓட ரோ 1 காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படினா மீதி இருக்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு சோ அந்த மீதி 4 எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 2 1 ஓகே அடுத்து இங்க மைனஸ் இருக்கு சோ இந்த மைனஸ் சைனை போட்டுட்டு இந்த நம்பர் போடணும் 2 இப்போ ஒரு சின்ன டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணி இந்த 2 ஓட ரோ 1 காலத்தை கட் பண்ணிட்டோம்னா மீதி 1 2 2 1 இருக்கு சோ அது எழுதணும் 1 2 2 1 அடுத்து பிளஸ் இந்த எலிமெண்ட்க்கு பிளஸ் 2 போட்டுட்டு டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணி இதோட ரோ 1 காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு 1 1 2 2 அப்படி 1 1 2 2 இப்போ இதோட வேல்யூ -1 சோ இதோட ப்ராடக்ட் மைனஸ் இதோட ப்ராடக்ட் எடுக்கணும் அப்ப டோட்டலா நமக்கு 1 minus 4 அப்படினு வரும் அப்புறம் minus 2 into 1 minus 4 வரும் plus 2 into 2 minus 2 இப்ப டோட்டலா இது வந்து minus 3 இல்லையா இங்க வெளிய மைனஸ் இருக்கு சோ plus 3 ஆயிடும் இது minus 3 அப்ப plus 6 ஆயிடும் அடுத்து 0 இது டோட்டல் வேல்யூ வந்து 9 இத இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது a inverse equal to less or minus 1 by root 9 அப்படினு வரும் அது போக நமக்கு இங்க அட்ஜாயின்ட் ஏவை காப்பி பண்ணணும் சோ இது பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 அதுக்கு அப்புறம் அட்ஜாயின்ட் ஏ வந்து நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் இதான் சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் 1 2 2 1 1 2 2 2 1 Hi students, this is Alex here. Example 1.7. If A is symmetry, then prove that adjoint A is also symmetry. If A is symmetry, அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? So நம்ம வந்து given A is symmetric அப்படினு எழுதிடலாம். So A is symmetric அப்படினா A transpose வந்து A அப்படினு அர்த்தம். இது வந்து நம்பர் 1 அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம adjoint A is also symmetric அப்படினு ப்ரூவ் பண்ணோம். நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது adjoint of A transpose equal to adjoint A of transpose இதான் property so இது வந்து ஒரு property ஒரு A transpose க்கு adjoint எடுக்கறதோ adjoint A க்கு transpose எடுக்கறதோ same இதுல வந்து நம்ம substituting 1 இத நம்ம 2 அப்படினு வெச்சுக்கலாம் இப்ப substituting 1 in 2 so இந்த இடத்துல A transpose க்கு பதிலா நாம என்ன பண்ணனும் இந்த a ட்ரான்ஸ்போஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அதாவது a அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப நமக்கு வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் a அப்படினு வந்துரும் சோ அட்ஜாயின்ட் ஆஃப் a becomes அட்ஜாயின்ட் ஆஃப் a ட்ரான்ஸ்போஸ் சோ ஒரு matrix அதோட ட்ரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அதனால therefore அட்ஜாயின்ட் a is symmetric அப்படினு சொல்லலாம் Hi students, this is Alex here. Example 1.8. Verify the property. So A transpose ki inverse edukkuradhom, A inverse ki transpose edukkuradhom same abindradha nam verify pannom and A vandu kuduthirukanga. Idhula oru method therinjikkanum. Suppose ipo A vandu 4 elements irukku abindnu vechukonga. Ipo A B C D irukku. Okay. Ipo namakku A inverse venum abindna neenga enna pannanum idoda determinant value. Determinant value vandu nam idha mattale pannuvom. மைனஸ் ஆஃப் அப்படினு போட்டுட்டு இத மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இங்க வந்து 1/AD-BC அப்படினு வந்துரும் இப்போ மேட்ரிக்ஸ் ஓபன் பண்ணி இதோட மெத்தட் என்ன அப்படினா இந்த ரெண்டு எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணனும் அதாவது இந்த இடத்துல D வந்துரும் இந்த இடத்துல A வந்துரும்
அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் மீதி இருக்கிற ரெண்டு எலிமெண்டோட சைனை சேஞ்ச் பண்ணோம். இது பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு இல்லையா, நம்ம வந்து மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு போடுவோம். இதுதான் இன்வர்ஸ். இப்போ இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் வேணும். ஸோ நம்ம வந்து இப்போ எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஏவோட ரோவை வந்து காலமா எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், காலமா எழுதணும். ஸோ காலமா எழுதும் போது அந்த 2 9 அப்படின்றது இப்படி வந்துடும், அதுக்கப்புறம் 1 7 அப்படின்றது இப்படி வந்துடும். ஓகே, இதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இன்வர்ஸ் வேணும். இப்போ நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறேன். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 1 பை, இதை மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், 14 வரும். ஸோ 14 - 9 அப்படின்னு வரும். அப்போ என்னாகும், 14 - 9 வந்து 5. இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதையும் இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு இங்கே 7 இங்கே 2 அப்படின்னு வந்துடும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும், ஆனால் அதே இடத்துல தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு -1 - 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா, இது நம்ம 1 அப்படின்னு நீங்கள் பண்ணிடலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் தனியாக போடணும். ஆர்ஹெச்எஸ் போடும்போது நம்ம முதல்லயே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போஸ்லேருந்து இங்கே போட்டிருக்கலாம். இதில் இருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணால் 14 - 9 வரும். ஸோ அப்போ அது வந்து 1/5 அப்படின்னு ஆகிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி, ஸோ இதோட இந்த 2 and 7 இதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 7 and 2 அப்படின்னு வந்துடும். மீதி இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு -9 - 1 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு தேவை ஆர்ஹெச்எஸ்ல ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் வெளியே இருக்க 1/5 ஆஸ் இட் இஸ் இருக்கும். இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த ரோவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். ஸோ அதுதான் டிரான்ஸ்போஸ். 7 - 9 - 1 - 2 இது வந்து செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாருங்கள், இதிலிருந்து 1/5 இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கு இல்லையா. ஸோ 7 - 1 - 9 - 2 இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஏ டிரான்ஸ்போஸுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறது ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது சேமாக இருக்கு அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸாம்பிள் 1.9, வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஏபி ஹோல் இன்வர்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம முதல்ல ஏ இன்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டு பிக்கு நம்ம ஏ அண்ட் பியை பக்கத்து பக்கத்தில் எழுதி அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஏ அண்ட் பி பக்கத்தில் எழுதியாச்சு. ஸோ ஒரு மேட்ரிக்ஸில், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இந்த ரோ எலிமெண்ட்ஸ் எடுத்து அது கரஸ்பாண்டிங்காக இதோட காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வித் ஃபர்ஸ்ட், செகண்ட் வித் செகண்ட் அப்படி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது என்னாகும், இது 0, இதுவும் 0, டோட்டலாக 0 ஆயிடுச்சு. அடுத்தது 0 அதுவும் +3. ஸோ இது ஒரு 3 மட்டும் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த செகண்ட் ரோவை அகைன் கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது -2 + 0, அப்போ வெறும் -2 மட்டும் இருக்குது. அடுத்தது -3 அப்புறம் -4 அப்போ -7. ஸோ இப்போ நமக்கு ஏபி கிடச்சிருச்சு. இப்போ ஏபிக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து ஏபிசிடி, இதுதான் மேட்ரிக்ஸ். இப்போ இதோட இன்வர்ஸ் வேணும். சப்போஸ் இது வந்து நான் ஒரு டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு டி இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து 1/5 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏடி மைனஸ் பிசி. ஒரு மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது டி, இது ஏ. இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் அதே இடத்துல தான் இருக்கும், -B - C அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து இதோட இன்வர்ஸ் மெத்தட். இப்போ இந்த மெத்தடை நம்ம இங்கே ஏபிக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு வரும்போது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1/5, இது மல்டிப்ளை பண்ணால் 0 வரும், அப்புறம் மைனஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6 வந்துடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்.
இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ த்ரீக்கு பதில் மைனஸ் த்ரீ போட்டாச்சு, மைனஸ் டூ பதில் டூ போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இங்கே பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ் இதே ஆர்டரில் எடுத்துக்கணும். இப்போ பி இன்வெர்ஸ்க்கு வந்து இந்த பியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டூ வரும், மைனஸ் ஜீரோ வரும். அப்போ ஒன் பை டூ மேட்ரிக்ஸ் ஓப்பன். ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் லீடிங் டயகனல். ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படின்னு வந்துடும். மீதி ரெண்டு எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் அதே இடத்துல இருக்கணும். ஓகே, இது பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ் வந்து ஒன் பை இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ இது மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ இப்போ ப்ளஸ் த்ரீ ஆகிடும். ஸோ இது மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணணும். அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு டி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம டி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம இங்கே டி இன்வெர்ஸ் அண்ட் ஏ இன்வெர்ஸ் எழுதியிருக்கோம். இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஃப்ரண்டில் எழுதிடலாம். ஒன் பை டூ, ஒன் பை த்ரீ, அது டோட்டலாக ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை பக்கத்து பக்கத்தில் எழுதி கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து ஒன் பை சிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் ஓப்பன், இது மைனஸ் ஃபோர், அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ, அடுத்தது மைனஸ் த்ரீ, அப்புறம் ப்ளஸ் ஜீரோ. அடுத்தது இந்த செகண்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்காக இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு வந்து ஜீரோ ப்ளஸ் டூ அப்படின்னு வரும். ஜீரோ ப்ளஸ் டூ, அடுத்தது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ, டோட்டலாக ஜீரோ. இப்போ டோட்டலாக இது ஒன் பை சிக்ஸ், மைனஸ் செவன், மைனஸ் த்ரீ, டூ, ஜீரோ. ஸோ நமக்கு வந்து பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்துருக்கு. இது வந்து டூ அப்படின்னு நேம் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் அண்ட் இது ஆர்ஹெச்எஸ் இருக்கு. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கா பார்க்கலாமா. ஸோ வெளியே ஒன் பை சிக்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ ரெண்டு இருக்கு, செகண்ட் ரோ டூ அண்ட் ஜீரோ இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டும் சேமாக வந்துருச்சு. ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நமக்கு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்றது பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்றது வெரிஃபை பண்ணியாச்சு. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸாம்பிள் 1.10, இதில் வந்து ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஐ டூ ஈக்குவல் டு, இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயரை வந்து நம்ம ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ நம்ம வந்து ஏவை ரெண்டு டைம் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஃபோர், த்ரீ, டூ, ஃபைவ். அதே மாதிரி ஃபோர், த்ரீ, டூ, ஃபைவ். இப்போ இதையும் இதையும் கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதான் மல்டிப்ளிகேஷன் ப்ரொசீஜர். ஸோ நம்ம வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ், இது ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் ரோவை இந்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபோர் த்ரீ டுவெல், இது வந்து ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டீன். அதேமாதிரி இந்த டூ இன்ட்டு ஃபோர், இது வந்து எயிட் ப்ளஸ் டென், அதுக்கப்புறம் சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ், இதுதான் ஏ ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி செவன், எயிட்டீன், தேர்ட்டி ஒன் அப்படின்னு வரும். இது ஏ ஸ்கொயர். இப்போது இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஐ டூ ஈக்குவல் டு, இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயருக்கு நம்ம டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி செவன், எயிட்டீன், தேர்ட்டி ஒன் போட்டாச்சு. இது எக்ஸ் ஏ அப்படின்னா நம்ம இந்த ஏ மேட்ரிக்ஸை எல்லாத்தையும் எக்ஸால் மட்டுமே பண்ணணும். ஸோ ஃபோர் எக்ஸ், த்ரீ எக்ஸ் இங்கே ஏ இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸால் மட்டுமே பண்ணிடணும். ஃபோர் எக்ஸ், த்ரீ எக்ஸ், டூ எக்ஸ், ஃபைவ் எக்ஸ் ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் ஐ ஒய் டூ அப்படின்னா ஐ டூ அப்படின்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். இப்போ இதில் வந்து நம்ம ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒய் ஜீரோ ஜீரோ ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து
0 matrix. So 0, 0, 0, 4, 0. That is 2 அப்படின்றது ரெண்டு ரோ ரெண்டு காலம் அர்த்தம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே மேட்ரிக்ஸ் எழுதும் போது 22 + 4x + y. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸாக போட்டாச்சு. இதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 27 + 3x + 0 அப்படின்னு வரும். அதேமாதிரி தேர்ட் எலிமெண்ட் வந்து 18 + 2x + 0 அப்படின்னு வரும். அதே மாதிரி இதுல இருந்து ஃபோர்த் எலிமெண்ட் வந்து 31 + 5x + y இது ஈக்குவல் டு 0 0 0 0. நம்ம கரஸ்பாண்டிங்கா ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இங்க இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல ஒரே ஒரு அன்னோன் இருக்கு, அதை வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணவே நமக்கு எக்ஸ் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 27 + 3x = 0. அப்போ 3x = -27. அப்போ x = -9. ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கிறதா எடுத்துக்க முடியும், வேற எதுவுமே இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், இதையும் இதையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 22 + 4x + y = 0. ஸோ 22 + 4 × -9 போட்டாச்சு, ப்ளஸ் y = 0. இப்போ டோட்டலாக இது வந்து 22 - 36 + y = 0 இருக்கு. இது வந்து -14 வந்துடும். ஸோ -14 + y = 0. அப்போ இதில் வந்து y = 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ -9, ஒய்யோட வேல்யூ 14. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்னா இதை இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ a² + xa + yi² = 0 இல்லை ஓ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 0 மேட்ரிக்ஸ். இப்போ இதோட எக்ஸ் அண்ட் ஒய்யை சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து -9 வந்துச்சு எக்ஸோட வேல்யூ, இது வந்து 14 வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து போஸ்ட் மல்டிப்ளையிங் வித் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா இந்த என்டையர் ஈக்குவேஷன் இன்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இன்டு ஏ இன்வெர்ஸ். இப்போ இது ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணும்போது இது a² × a இன்வெர்ஸ் அப்படின்னு வரும், -9 a × a இன்வெர்ஸ்னு வரும், +14 i² × a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு 0 மேட்ரிக்ஸ் வந்து 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ இது நம்ம வந்து 0 போட்டுக்கலாம். இப்போ இது a² × a−1 இல்லையா இன்வெர்ஸ், இது டோட்டலாக பவர் ஆட் ஆச்சுன்னா a⁻¹ ஆகிடும், இது வெறும் ஏ அப்படின்னு ஆகிடும். -9 a × a இன்வெர்ஸ் வந்து ஐடென்டிட்டி வரும், +14 இந்த i² 1 மாதிரி. அப்போ நம்ம அதை விட்டுட்டு வெறும் ஏ இன்வெர்ஸ் எழுதுனா போதும், ஈக்குவல் டு இப்படி வந்திருக்கு. இப்போ நமக்கு தேவைங்க ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ், அதனால இந்த டேர்ம் மட்டும் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா 14 a இன்வெர்ஸ் = 9 i² - a அப்படின்னு வரும். இந்த இது வந்து 0 இல்லையா, அதனால எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட 14 a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 9 × ஐடென்டிட்டி 1001, அதுக்கப்புறம் -a ன்றது கொஸ்டின்ல இருக்கு 4325. இப்போ இதை 9 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 9009 அப்படின்னு வரும், -4325. இப்போ இதை ஒரே மேட்ரிக்ஸாக போட்டால் நமக்கு 9 - 4 0 - 3 0 - 2 9 - 5 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து 5 - 3 - 2 - 4. பட் இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 14 இருக்கு இல்லையா, அதனால் ஏ இன்வெர்ஸ் அப்படி எழுதும்போது அந்த 14 வந்து இங்கே 1/14 அப்படின்னு வரும். ஸோ ஹென்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு இதான் மீனிங். நம்ம வந்து இந்த கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு
இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். Hi students, this is Alex here. Example 1.11. Prove that in the matrix on the orthogonal. அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆர்த்தோகோனோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அதோட டிரான்ஸ்போஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதும் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா அது வந்து ஆர்த்தோகோனல். ஸோ இப்போ நம்ம வந்து ஏ அப்படின்றது குவெஸ்டின்ல இருக்கு. இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கேன், ரோஸை வந்து காலம்ஸாக மாற்றணும். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இது வந்து நம்ம காலமாக மாற்றும்போது, ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்றது ஃபஸ்ட் காலமாக வந்துடும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமாக வந்துருச்சு, அதேமாதிரி செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக வந்துருச்சு. இப்போது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஏவை ஃபஸ்ட் எழுதணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அது போக ஏ டிரான்ஸ்போஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இதோட மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை இங்கே செகண்ட் காலத்துக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் இன்ட்டு காஸ் இது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதுக்கப்புறம் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு. ஓகே, அடுத்தது காஸ் இன்ட்டு சைன். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு வரும். அடுத்தது இது வந்து மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சாரி ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் கிடையாது, இது வந்து பிளஸ். ஸோ சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா, அடுத்தது மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு வருது. மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா, அடுத்தது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இது ஒன்று ப்ளஸ் அண்ட் மைனஸ் கட் ஆகிடும், அப்போ டோட்டலாக ஜீரோ ஆகிடும். அண்ட் சைன்ஸ் கோ தீட்டா ப்ளஸ் காஸ் கோ தீட்டான்றது ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி. ஸோ 1 0 0 1 அப்படின்னு வந்திருக்கு. இது நத்திங் பட் ஐடென்டிட்டி. ஸோ இதே மாதிரி நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு ஏ வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை மல்டிப்ளை பண்ணால் இதே ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து நம்ம கரஸ்பாண்டிங்காக ஃபஸ்ட்டு காலத்தோடு மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் செகண்ட் காலத்தோடு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் ஃபஸ்ட்டு, அடுத்தது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதே மாதிரி இந்த செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, அடுத்தது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது, ஒரு ப்ளஸ் டேர்ம் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் இது கேன்சல் ஆகிடும். மீதி சைன்ஸ் கோ தீட்டா ப்ளஸ் காஸ் கோ தீட்டான்றது ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி 1 0 0 1. ஸோ நமக்கு ஐ அப்படின்றது வந்துருச்சு. அப்போது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ அப்படின்றது ஐ அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. தேர்ஃபோர் இட் இஸ் ஆர்த்தோகோனல். Hi students, this is Alex here. Example 1.12. If A equal to, அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆர்த்தோகோனல். அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஏ பி அண்ட் சி, இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்றது செகண்ட் பார்ட். இப்போ இதில் நமக்கு
ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம ரோஸ் வந்து காலம்ஸாக எழுதணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, 6 - 3A, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலமாக எழுதணும், 6 - 3A. அதே மாதிரி செகண்ட் ரோ இதை வந்து செகண்ட் காலமாக எழுதணும், B-2, 6. அப்போ நமக்கு இங்கே வந்து செகண்ட் காலம் வந்து B-2, 6 அப்படின்னு வரும். தேர்ட் ரோ வந்து 2C3, இதை வந்து 2C3 அப்படின்னு தேர்ட் காலமாக எழுதியாச்சு. இப்போ ஆர்த்தோகோனல் அப்படின்னா நமக்கு A into A transpose into A equal to I அப்படின்றது தான் கண்டிஷன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கலாம், ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ எடுத்துக்கலாம். ஸோ ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ, இதில் நம்ம ஏவை சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ 1/7 இருக்கு. இப்போ இது 6-3A, B-2, 6, 2C3. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் அதுலேயும் 1/7 இருக்கு. ஸோ அது நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்றனால நான் இந்த இடத்துலயே அந்த 1/7 தனியாக போட்டுட்டேன், 1/7. ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த நம்பர்ஸ்லாம் தனியாக வெளியே வச்சுருக்கேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இது வந்து 6B2-3-2C, A-6-3, இது ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, அது 1-0-0, 0-1-0, 0-0-1. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து இங்கே கரஸ்பாண்டிங்காக ஃபஸ்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம், இது தனித்தனியாக கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வெளியே வந்து நமக்கு 1/49 இருக்கு. இப்போ மேட்ரிக்ஸ் பிராக்கெட் ஓப்பன், ஓகே, இது 6 × 6 = 36, அப்புறம் +9 + A² அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 36 + 9 + A². இப்போ அடுத்தது இது வந்து 6B + 6 + 6A அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது 12 - 3C + 3A, ஓகே. இதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்து செகண்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ரோ எடுத்துகிட்ட பிறகு இது வந்து 6B + 6 + 6A அப்படின்னு வரும். அடுத்தது B² அப்புறம் +4 அப்புறம் +36, அடுத்தது 2B - 2C + 18. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோவையும் நம்ம கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணால் 2C3 இருக்கு இல்லையா, இதை கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 - 3C + 3A வரும். அதே மாதிரி 2B - 2C + 18, அடுத்தது 4 + C² + 9, இது ஈக்குவல் டு நமக்கு இங்கே வந்து 1 - 0 - 0, 0 - 1 - 0, 0 - 0 - 1 அப்படின்ற மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. இப்போ நம்ம ரெண்டு சைடும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஏ மட்டும் இருக்குது, சரியா? அப்போ நம்ம அதை எடுத்து இங்கே 1க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் இது பி மட்டும் இருக்கு, B² + 4 + 36. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் வெறும் சி மட்டும் இருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம தனித்தனியாக இந்த சைடுக்கு ஈக்குவேட் பண்ணணும். பட் அதை எடுக்கும்போது மறக்காமல் இங்கே வெளியே இருக்க 1/49 சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 1/49 எல்லா எலிமெண்ட்டுக்கும் காமன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/49 போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இது 36 + 9 + A² அது ஈக்குவல் டு இந்த 1, இந்த 49 இந்த பக்கம் வந்துடும். ஸோ டோட்டலாக 36 + 9 + A² = 49. ஸோ இதெல்லாம் அந்த பக்கம் எடுத்து போய் சப்ட்ராக்ட் பண்ணும், இது மொத்தமாக சேர்த்தாவே நமக்கு 45 வரும். அது இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு A² = 4 வரும். இப்போ இதில் A² வந்து 4ன்றனால A வந்து +R - 2 அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும்.
சோ நம்ம வேற ஈக்குவேஷன்ஸையும் எடுத்து அதை கன்க்ளூட் பண்ணணும். அதனால இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்ட் எலிமெண்ட் பாருங்க, 1/49 இன்டு பி ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 40 ஈக்குவல் டு இந்த பக்கம் 1. அப்போ இதுலேருந்து பி ஸ்கொயர் பிளஸ் 40 அப்படின்றது 49. இதை சப்ராக்ட் பண்ண பிறகு 9 வந்துடும். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வந்துடும். ஸோ எப்படி ஏ ஸ்கொயர் 4 வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் இங்கேயும் வரும். பட் நமக்கு இன்னும் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதை நம்ம வந்து கரெக்டாக என்ன வேல்யூ வரும்ன்றத பார்க்கணும். இப்போ அடுத்து சியை கம்பேர் பண்ணும்போது 1/49 இன்டு 4 பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 9 ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து 13 பிளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. இதை சப்ராக்ட் பண்ண பிறகு சி ஸ்கொயர் வந்து 36 அப்படின்னு வருது. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்தர் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஃபர்தர் ஈக்குவேஷன்ஸ் எழுதி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 அதாவது 1/49 இருக்குது, அது போக 6b பிளஸ் 6 பிளஸ் 6a இது ஈக்குவல் டு 0. அதுமாதிரி இந்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 1/49 12 மைனஸ் 3c பிளஸ் 3a இது 0. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே ஏபியில் வந்துருச்சு, ஏசியில் வந்து பிசியில் வரும். அப்போ இந்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 1/49 2b மைனஸ் 2c பிளஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருக்கு. நமக்கு இந்த அதர் சைட் 0 இருக்கிறனால இந்த 49 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும்னா 0 ஆகிடும். அப்புறம் டோட்டலாகவே 6b பிளஸ் 6 பிளஸ் 6a ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்கு. நம்ம 6 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா b பிளஸ் 6 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இங்கே அதே மாதிரி தான், இது இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். பட் ரிமைனிங் 0 போகும், 3 நம்ம டிவைட் பண்ணோன்னா 4 மைனஸ் சி பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இதுவும் இந்த 49 அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு 0 ஆகிடும். இந்த 2 டிவைட் பண்ணால் b மைனஸ் சி பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. சாரி, இங்கே 3 இல்லை, இது வந்து 3 டிவைட் பண்ண பிறகு 4 மைனஸ் சி. ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா நமக்கு ஏ வந்து பிளஸ் 2 அண்ட் மைனஸ் 2 ரெண்டு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி இங்கே பி வந்து பிளஸ் 3 அண்ட் மைனஸ் 3 ரெண்டு ஆப்ஷன் வரும். சியும் வந்து பிளஸ் 6 அண்ட் மைனஸ் 6 ரெண்டு ஆப்ஷன் வரும். இப்போ இதில் இங்கே பி ஏ இருக்குது, இதை ஆட் பண்ணி பிளஸ் 6 போடும்போது 0 வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து 2 பி வந்து 3 அப்படின்றது இங்கே போட்டோம்னா நமக்கு வராது. சரி, இப்போ மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 3 இங்கே வருது, நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக நம்ம 6 டிவைட் பண்ணோம் இல்லையா. ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு அது 1 வந்துடும். ஸோ நான் 6 போட்டுருக்கேன், இது 1. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். அதாவது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்து 1 அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போது ஏவும் பியும் ஆட் பண்ணி மைனஸ் 1 வரணும்னா கண்டிப்பாக ஏ வந்து 2 அண்ட் பி வந்து மைனஸ் 3 இருந்தால் தான் அது பாசிபிள். அதாவது 2 - 3 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மைனஸ் 1 வரும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ கன்க்ளூட் பண்ணிடலாம். அதாவது 2 பி வந்து மைனஸ் 3 அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து இப்போ ஏவோட வேல்யூவை நம்ம 4 - c பிளஸ் 2 அப்படின்னு போடுறோம் இல்லையா, ஈக்குவல் டு 0. அப்போ இதில் வந்து சி அந்த பக்கம் போயிடும். அப்போ 6 = c. ஸோ இப்போ சியோட வேல்யூ 6 அப்படின்னு வந்துருச்சு. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே பியும் சியும் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ 2 பி மைனஸ் 3 சி 6 வந்துருக்கு. ஸோ பி வந்து மைனஸ் 3 சி வந்து 6 ஆனால் மைனஸ் 6 வரும். பிளஸ் 9 = 0. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது இதுதான் ஏபிசியோட வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஏபிசி கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹென்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதாவது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம ஒரு பேசிக் கான்செப்ட் டிஸ்கஷன் பண்ணணும். அதாவது ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ அப்படின்றது ஐடென்டிட்டி வந்து ஒரு தியரம். ஒரு ஏவும் ஏ இன்வர்ஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஐடென்டிட்டி வரும். பட் ஆர்த்தோகோனலுக்கு ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ அப்படின்றது ஐடென்டிட்டி வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ இன்வர்ஸ்
equal to A transpose அப்படின்றது தெரியுது. அப்ப நம்ம A transpose நம்ம இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இத எழுத போறோம். So 1 by 7 matrix open. So 6 இப்ப B B ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். -3 அதுக்கு அப்புறம் 2. அப்ப -3 -2 C வந்து 6. அது A வந்து 2 6 அதுக்கு அப்புறம் 3. So இதுதான் A inverse.